ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழர் நடராஜன் இந்தியா அன்னைக்கு பிளே பண்ணியவுடன் கன்னிவா வின் பண்றாங்க. மாசா கேத்தா வேற லெவல்ல இருக்காங்க. இந்தியா முதல் T20 மேட்ச் 3 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா டீமை குல நடுங்க வச்சிட்டாரு, குல மாஸ் பண்ணிட்டாரு. இந்தியா 13 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா பீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த மேட்ச் வந்துட்டு எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நம்ம தமிழர் நடராஜன் இருக்காரு இல்லையா, தோனிக்கு நிகரா ஒரு சம்பவம் பண்ணாரு. விராட் கோலி KL ராகுலே பாத்தீங்கன்னா சாக்கிங் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு பிரில்லியன் மூவ் பண்ணாரு நம்ம தமிழர் நடராஜன். அது என்ன ப்ரோனு கேட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா 20 ஓவர்ல 162 டார்கெட் செட் பண்ண ஜடேஜா மட்டும் அடிக்கலன்னு வைங்களேன், இந்தியா கோயிந்தாதான். அந்த மனுஷன் வந்துட்டு இன்ஜுரி ஆனாலும் அந்த பெயினை பொருட்படுத்தாமல் சூப்பரா பினிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பிளே பண்ணி ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம அடிச்சு தும்சம் பண்ணாங்க. ஆரோன் பிஞ்ச் காட்டு காட்டுன்னு காட்டினப்ப அடிக்கிற அடியை பார்த்துட்டு வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் நம்ம தமிழன் நட்டு அண்ட் சகால் வந்துட்டு வேற மாதிரி பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியா டீமை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நட்டுவோட பவுலிங் லென்த் நீங்க நோட் பண்ணுங்க, வேற லைன்ல போடுறாரு. ஒரு பவுலிங் லென்த்துமே பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா வருது. மேக்ஸ்வெல் வந்துட்டு LBW இருப்பாரு, சிக்கு சக்கு சக்கு சிக்குன்னு உள்ள போய் LBW இருக்கும். நம்ம மேக்ஸ்வெலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. அடுத்து ஒரு ஆக்கர் மூலம் போல்டு பண்ணிருப்பாரு. அந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. வேகமாவும் போறாரு, சேம் டைம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்லோவா போட்டுறாப்ல. இப்படி ஒரு பவுலருக்கு என்ன குவாலிட்டி தேவையோ டோட்டலா இருக்கு நம்ம தமிழ நட்டுக்கு. நடராஜன் போட்ட 10 ஓவர்ல தான் மேக்ஸ்வெல் LBW ஆனார். ஓகேவா, அப்ப நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நடுவர் வந்துட்டு அவுட் கொடுக்கல, விராட் கோலி வந்துட்டு யோசிச்சாரு, ராகுல் வந்துட்டும் யோசிச்சாரு. டக்குன்னு நம்ம நடராஜன் தான் இது கரெக்டா அவுட் தான், ரிவ்யூ எடுங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா அவரே ரிவ்யூ பண்ணிட்டாரு. கேப்டனை வந்துட்டு கேட்கணும், ஓகேவா நம்ம நட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தமிழனின் இந்த கெத்தான ரிவ்யூ சிஸ்டம் பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.